நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு செம்மை அழுகிறா. ஹர்வா என்ன ஏமாத்திட்டான்ப்பா, அவனால எனக்கு துரோகம் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்போ அப்பா சொல்றாரு, நம்ம ஹர்வாமா கண்டிப்பா அவன் பிக் பாஸா இருக்க முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தப்பிக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. எனக்கு என்னன்னு தெரியலப்பா, நாளைக்கு நான் அவனை பார்த்து பேசணும், நாளைக்கு நான் ஜெயிலுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அங்க ஜெயில இருக்கவங்க எல்லாம் மாசம் மாசம் செக் பண்றதுக்காக அந்த குச்சியன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் போவாங்க. சோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இவ இப்போ ஒர்க் பண்றனால அதே ஜெயிலுக்கு நம்ம ஹீரோயினும் நர்ஸா போயிட்டு இருக்கா. உள்ள போறப்ப அங்க இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப வருஷமா பொண்ணுங்களை பாத்துருக்க மாட்டாங்களே, அதனால கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வார்டனுக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தவன் இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவங்க பிக் மவுஸோட வைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோ ஹர்வாவை பார்த்துட்டு, உங்க வைஃப் பார்த்தேன், மெடிக்கல் கேம்ப் கூட வந்திருந்தாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறான். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், வேக வேகமா குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப அந்த மூணு கொலகாரனுங்க வரானுங்க. இவங்க பார்த்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோவை வம்பிழுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பிக் மவுஸ்ல, அதனால என்ன இந்த பக்கம் குளிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு எங்க இடம் இல்ல, மத்த ஆளுங்க எங்க குளிக்கிறாங்களோ அங்க போய் குளிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். உடனே அவங்க கூட இருக்க மத்த பசங்களும் மிரட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கொலகாரனுக்கு செம்ம கடுப்பு வருது. ஆடுடா ஆடு, இப்ப ஓ காட்டுல மேல நீ மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட கேம்ப் எல்லாருமே மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்க கைதியாளுங்களாம் வரிசையா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த சின்ன பையன். சோ இவன் என்ன பண்றான், நீங்க பிக் மோஸோட வைஃப் தானே, இவ்வளவு அழகா இருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறான். இதை பார்த்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் வர மாதிரிதான் இருக்கு. ஆனா டக்குன்னு கோபத்துல மூஞ்ச மாத்திக்கிறா. அங்க இருக்க மத்த சீனியர் டாக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப வார்டனோட அசிஸ்டன்ட் வந்து உங்களை பிக் மவுஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ மூஞ்சிய பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கான். புதுசா மேக்கப் பண்ணிட்டு தலையெல்லாம் சீவிட்டு குளிச்சுட்டு செண்டெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் இவனை பார்த்துட்டு சிரிக்கவே மாட்டா. நீ தான் பிக் மவுஸா அப்படின்னு கேக்குறா. ஆனா நம்ம ஹர்வா எதுவுமே சொல்ல மாட்டான். இவன் சொல்லாததை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா அழுகிறா. இவங்க இங்க பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனை வார்டன் உட்காந்து கேட்டுட்டே இருக்கான். இதனாலதான் நம்ம ஹீரோ விஷயம் என்னன்னு உண்மையை சொல்ல பயப்படுறான். ஹீரோயின் ஏன் இப்படி அமைதியா இருக்க, சொல்லு, என்னை ஏமாத்திட்டு இருக்கியா, எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வேகமா தர தரன்னு ஒரு நடுவுல இருக்க ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல எந்த மைக்கும் இருக்காது, எந்த கேமராவும் இருக்காது. சோ அதனால இங்க ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் கீழே. அப்ப அவன் கையில ஒரு கார்டு ஒண்ணு இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி கடூரி ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஒரு கார்டு பாத்துட்டு இருந்தோம்ல, அந்த கார்டை வச்சுதான் இங்க மெயின் கேமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த கார்டை வச்சு பிக் மவுஸ்ங்கிறவன் நம்ம ஹீரோக்கு நிறைய க்ளூ கொடுத்துட்டு இருக்கான். இவனை பிக் மவுஸ் தான் நடிக்க சொல்லிட்டு இருக்கான். இவன் நடிக்கலனா இவனையும் இவனோட ஃபேமிலியையும் கொன்றுவேன் சொல்லிட்டு அந்த கார்டு மூலமா வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அதனாலதான் நம்ம ஹீரோ பிக் மவுஸ் சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும், சரி ஓகே நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிடுறேன், நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், வெளியில இருந்து என்னால எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்றா. இதை கேட்டதோ ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு வானனுக்கு அவ்வளவு கடுப்பாகுது. ஏன்னா அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அதனால டென்ஷன்ல இருக்கான். அடுத்த சீன்ல அந்த கைதிகளோட நேம் லிஸ்ட் எல்லாம் இது ஒரு இடத்துல இருக்கு, இது என்ன பேரு, இவங்க மட்டும் எங்க தனியா லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அந்த கொலகாரன்ல குண்டு ஒருத்தவன், இவதான் அவனோட வைஃப், சோ இவளை பாக்குறதுக்காக வருவான். அவளை இருக்க கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாசமா இருக்க மாதிரி பேசுவான். திடீர்னு அவளை போட்டு அட்டை அட்டைன்னு செம்மைய விழுத்து கட்டுறான். நீ யாரு கூட அஃபேர்ல இருக்க, யார் கூட அஃபேர்ல இருக்க, என் கூட வந்து பேசவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ கழுத்தை பிடிச்சி நிறுக்கிறது, அவளை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். திடீர்னு சைக்கோ மாதிரி, ஐயோ உனக்கு ரொம்ப வலிக்குதா, உன்னை அடிச்சிட்டேனா, பாவம் இல்ல நீ வலிக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி பேசுறான். என்னடா அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு இருக்கும். பாவம் அந்த பொண்ணு இத்தனை வருஷமா இவன் கூட மாட்டிக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்துறாலோ தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்குறதுக்காக வந்துட்டு இருப்பான். இந்த நர்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப குச்சியோன் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் ஒரு மாதிரி பாப்பாங்க, ஏன்னா இவன் தானே பிக் மவுஸ் அப்படியே பாப்பாங்க. அத ஹீரோவும் பாக்குறான், ஹீரோயினும் பாக்குறான். இப்ப அப்படியே ஹர்வா நம்ம ஹீரோயினை திரும்பி பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி என்னமோ இப்பதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ற மாதிரி சிரிச்சுட்டே நம்ம ஹர்வாவும் சாப்பாடு வாங்கிட்டு இங்க பாருங்களேன் அவன் ஃபேஸ்ல எவ்வளவு சந்தோஷம் தெரியுதுன்னு அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அடுத்த சீன்ல அந்த குண்டனோட வைஃப் வயித்துல கை வச்சுட்டு உட்காந்துருப்பா, செம்மையா அடி வாங்கி இருப்பாள், அதனால அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தது நம்ம ஹீரோயின், என்னாச்சும் உனக்கு வயிறு வலி
வலிக்குதா, இது உடம்பு சரியில்லையா அப்படின்னு பதறி போறா. உடனே அவளும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. இவளோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது இங்க வந்ததுல இருந்து அப்படின்னு யோசிக்கிறா நம்ம ஹீரோயின். அடுத்து எல்லாருமே அவங்கவுங்க வேலை மெடிக்கல் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பஸ்ல பாக்குறா, அப்பவும் அந்த கொலகாரனோட வைஃப் இது சோகமா இதை யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வாலண்டியரா வந்து பேசுறா, என்னாச்சு உனக்கு, எதுவுமே சொல்ல மாட்டேற, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஷேர் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறா. அவளும் இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு விட்டுறா. அடுத்த சீன்ல நம்ம மேயரும் அந்த நியூஸ் பேப்பர் காரனும் சும்மா கன் ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தலைவர் வராரு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு இருக்காரு. இந்த கன் ஷூட்ல கூட நம்ம மேயர் தான் செம்மையா கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. இதை பார்த்துட்டு தலைவர், ஆஃப்டர் ஆல் ஒரு கன் ஷூட் கூட உன்னால பண்ண முடியாதா அப்படின்னு நியூஸ் பேப்பர் காரன திட்டுறாங்க. மேயர் முன்னாடி திட்டவும் அவனுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது. அப்படியே முறைச்சிட்டே அமைதியே தலையை கீழே குனிஞ்சு போட்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹிப்பி பொண்ணு ஆரம்பத்துல இருந்து ஏதோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வந்துட்டே இருப்பாள். அந்த பொண்ணு இப்ப கால் பண்ணி ஏதோ ஒன்னு சொல்ல வரா. அந்த கிராஸ் போட்ட செயின், கிராஸ் போட்ட செயின் சொல்லிட்டே இருக்கா. சிலுவை போட்டிருக்க செயின் அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாக்குறா. அப்போ அடுத்த செகண்ட் டக்குன்னு ஹீரோயின் முன்னாடி மேல இருந்து அந்த பொண்ணை யாரோ தள்ளி விட்டுறாங்க. அவ்வளவுதான், அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் ஆயிடுது. இதை நேரம் பார்த்த ஹீரோயினுக்கு அப்படி பதறி போயிடுறா. என்ன ஆச்சு, ஏதோ ஒன்னு சொல்ல வந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ உண்மை தெரியுது, யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப கரெக்டா கிராஸ் போட்ட செயின் சொல்லவும் அவளுக்கு ஏதோ ஞாபகம் வருது. அந்த டைரக்டர் ஹாஸ்பிட்டல்ல டைரக்டர் போட்டிருப்பாங்கன்னு வேகமா அவ வீட்டுக்கு போறா. அவ வீட்டுக்கு போயிட்டு உங்க கிராஸ் செயினை கழட்டி கொடுங்க, கழட்டி கொடுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடறா. டைரக்டருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இப்ப எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. கழட்டி கொடுங்க, நீங்க பண்ற வேஷம் எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு கத்துறா. அப்போ அந்த செயின், செயின் தானே வேணும், இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த செயின்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஹீரோயினுக்கு அப்படி தூக்கி மாறி போடுது. என்னாச்சு, நான் ராங்கா ஜட்ஜ் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிக்கிறா. உனக்கு என்ன பிரச்சனை, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன வேலை விட்டு தூக்கிடுவேன்னு எப்பொழுதும் போல அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு அழுக வருது. ஒரு உயிர் போயிடுச்சு, யார் இதெல்லாம் பண்றா அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிடறா. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த கார்டு இருக்குல்ல, அந்த கார்டை நம்ம தாத்தா ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி எப்படி எல்லாம் பாக்கணும், அதுல இருக்க என்னென்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த கொலகாரன் குண்டனை கூட்டிட்டு வச்சு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல தூக்கி போட்டுருவேன்னு இவனை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அவனும் ஒரு வழியா, சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம மேயரும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா, அந்த சிலுவைங்கிற விஷயம் மட்டும் அவளுக்கு நல்லா தெரியுது, ஆனா இல்ல என்ன விஷயம் அடங்கி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. நடந்த எல்லா விஷயத்தையும் மேயர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே இப்ப திடீர்னு ஒரு யோசனை வருது. அப்புறம் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். சோ அந்த ஃபங்க்ஷன்ல அந்த குண்டனோட வைஃப் உட்காந்து பேசிட்டு இருப்பா. அவகலத்துல பார்த்தா அவகலத்திலயும் அந்த கிராஸ் செயின் இருக்கும். இதை பார்த்ததும் ஏன் நம்ம இப்படி யோசிச்சிட்டோம், நம்ம ஏன் டைரக்டர் மட்டும் யோசிச்சிட்டோம், ஆனா இவகலத்திலயும் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. வேகமா இந்த விஷயத்த மேயர் கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்புறா. உடனே இந்த விஷயம் எல்லாத்தையும் மேயர் கிட்ட சொல்றா. இப்ப அப்படியே இந்த பொண்ணை காட்டுறாங்க. இவ சரியான கோபத்துல சிக்கனை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கா. அவ கழுத்துல தான் அந்த செயின் இருக்கு. இவ கதை என்னன்னா, இவ்வளவுதான் அந்த குண்டை செம்மையா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான்ல, அன்னைக்கு ஒரு நாள் செம்மைய அடி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருப்பா, தடுமாறி கீழே விழுந்துருவா. இப்போ அந்த இறந்து போன அந்த டாக்டர் தான் இவளை காப்பாத்தி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேசியிருக்காங்க. சோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் காலப்போக்குல காதலா மாறுது. ரெண்டு பேரும் அஃபேர் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட ரெகுலரா ஒரு மீன் பிடிக்கிற இடத்துலதான் மீட் பண்ணுவாங்க. இந்த செயின் கூட இந்த டாலர் கூட அவர் தான் கொடுத்திருப்பாரு. அவரோட முக்கியமான விஷயம் அந்த பேப்பரோட பென்ட்ரை மாடலை இந்த செயின்குள்ளதான் இவ வச்சிருப்பா. அதை பார்த்துட்டு அந்த இறந்து போன டாக்டரோட நினைப்புல செம்மையா ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா பாவம். இங்க அந்த குண்டனை மத்த ரெண்டு ஆளுகளும் மிரட்டிட்டு இருக்காங்க. உன்னோட வைஃப் தானடா இதெல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க மூணு பேருக்குமே பெயில் கிடைச்சிச்சு. இவங்க மூணு பேரும் வெளியில போக போறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. என்னடா நீ பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலையா, எங்களுக்கு பெயில் கிடைச்சிச்சு அப்படின்னு மூணு பேரும் செம்ம திமுறா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா வெளியில போறீங்களா அப்படின்னு ஃபேஸ் எல்லாம் மாறிடுது. இப்போ இவங்க மூணு பேர் என்ன பண்றானுங்க, குண்டை இவனுக்கு ஹெல்ப் பண்றான்னு தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியல. வெளியில போறது நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான், நீ என்ன டிப்டாப்பா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துறானுங்க. ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குது அப்படின்னு இருக்கும். இப்ப என்ன மட்டும் ஏமாத்திட்டு போறீங்களேடான்னு அந்த குண்டை செம்மையா கத்துவான் கதறுவான். ஆனா போலீஸ் அவனை இழுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் பெயில் கிடைச்சு வெளியில போறாங்க. ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருப்பான் சோகமா. இது அந்த தாத்தா பாத்துட்டு ஹீரோ ஃபீல் பண்றத அவரும் ஃபீல் பண்றாரு. இவங்க அப்படியே நம்ம ஹீரோவை செம்மையா வறுத்தெடுத்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோ அப்படியே சோகமா இருப்பான். என்னடா பாவம், இப்பதான் நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கொஞ்ச நேரத்துல
சோகமா இருந்தவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் பேய் மாதிரி நம்ம ஹர்வா. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. கடைசியில இந்த பிளான் எல்லாமே நம்ம ஹீரோ தான் பிளான் பண்ணிருப்பான். கண்டிப்பா இந்த குண்டனை விட்டுட்டு போவாங்கன்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்படியே கேமரா பார்த்து சிரிக்கிறான். இதோட எபிசோட் 6 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 7 பார்க்கலாம், இல்லனா இன்னைக்கு நைட் எபிசோட் 7 பார்க்கலாம். அடுத்து வேகமா இந்த பிக் மவுத்த முடிச்சிடலாம். அடுத்து சூப்பரா ஒரு ரொமான்டிக் டிராமா வச்சிருக்கேன், வேகமா அதையும் பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.